நீ இல்லாத நாளல்ல நாளாகுமா நீ இல்லாத வாழ்வல்ல வாழ்வாகுமா யூதா 1 அதிகாரம் 11 வசனம் வாசிங்க பார்க்கலாம் இவர்களுக்கு ஐயோ இவர்கள் காயினுடைய வழியில் நடந்து காயினுடைய வழியில் நடந்து பிலேயாம் கூலிக்காக செய்த வஞ்சகத்திலே விரைந்தோடி கோரா எதிர்த்து பேசின பாவத்திற்குள்ளாகி கெட்டு போனார்கள் காயினுடைய வழியிலே நடந்து கெட்டு போனார்கள் காயின் கெட்டு போனான் அதாவது பிசாசின் பிள்ளையானான் அதற்கு காரணம் கோபம் கோபம் கொண்டு தன் சகோதரனாகிய ஆவேலை அவன் கொலை செய்தான் ஆண்டவர் சொல்றார் கோபம் அவனுக்குள்ள இருக்குன்னு சொல்லிதான் நீ கோபத்தோடு பொறாமையோடு எரிச்சலோடு இருந்தால் கொலை உன் வாசற்படியிலே படுத்திருக்கும் அது ஒரு வாணி அவனுக்கு என்னாகனா கோபம் தான் எரிச்சலாய் மாறியது எரிச்சல் வெறுப்பாய் மாறியது வெறுப்பு தான் அவனை கொலை செய்யும்படியாய் தூண்டிவிட்டது இது இப்படி வளர்வது ஒரு ப்ராசஸ் ஆண்டவருக்கு தெரியும் இதெல்லாம் அறிந்துதான் எஜமான் இயேசு ரொம்ப அழகா சொன்னார் பாரு மத்தேயு 5 அதிகாரத்துல 20 வசனம் வாசிப்பான் வேத பாரகர் பரிசேயர் என்பவருடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாய் இராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் கொலை செய்யாதிருப்பாயாக என்பதும் கொலை செய்கிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான் என்பதும் பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டதென்று கேள்விப்பட்டிருக்கிறீர்களே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்பவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான் தன் சகோதரனை வீணன் என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்கத்தின் தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான் நரகத்துக்கு போகிற பாதையின் ஆரம்பம் ஆக ஒரு மனுஷன் எப்படி கொலை செய்கிறான் சொன்னா கொலைக்கு ஆரம்பம் கோபம் அந்த கோபத்துக்கு ஆரம்பம் இந்த வார்த்தைகள் மூடன் என்று சொல்லப்படுகிற வார்த்தைகள் தான் கோபத்துக்கு ஆரம்பம் ஆகவே தான் ஆண்டவர் ஆரம்பத்தை தொட்டு பேசுறார் அதை நீ அகற்று தேவ பிள்ளைகளே இந்த கோபத்தை குறித்து ரொம்ப கவனமா இருக்கணும் நம்ம இன்னைக்கு ஒரு ஜபம் பண்ணணும் நிறைய இடங்களை கோபத்தினாலதான் நிறைய பிரச்சனைகள் பிரிவினைகள் இழப்புகள் ஆண்டவர் நமக்கு அந்த கோபத்தின் ஆவி எடுத்து சாந்தத்தின் ஆவி கொடுக்கும்படி நாம ஜபிக்கணும் கோபத்துலதான் உடனே எடுத்த கவத்தன் பேசுறது அடிக்கிறது எல்லாமே கோபத்திலிருந்து கர்த்தர் நமக்கு விடுதலை தர வேண்டும் அப்படிப்பட்ட சுபாவத்தில் விடுதலை தர வேண்டும் சாந்தமுள்ள ஆவியை நமக்கு தந்து ஆண்டருடைய திரு சமூகத்திலே தெய்வ பிள்ளைகளே இப்படி ஜபம் பண்ணினா அன்பின் கனி ஆவியின் கனிகள் நம்மிடத்துல உருவாகும் அப்படிப்பட்ட நல்ல ஆவிக்குறி விசுவாச மார்க்கத்தாராய் குடும்பத்தாராய் இருக்க தேவன் நமக்கு உதவி செய்வார் ஹல்லேலூயா ஹல்லேலூயா